அடுத்த செய்தியை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்மாயை காணவில்லை என்று ஊர் பொதுமக்கள் 200 அதிகமானோர் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட துரைசாமிபுரத்தில் இருந்த கண்மாயை அப்பகுதி திமுக பிரமுகர்கள் ஆக்கிரமிப்பு செய்து பிளாட் போடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த 200 மேற்பட்டோர் நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் திரண்டு வட்டாட்சியரிடம் கண்மாயை மீட்டு தர கோரி முற்றுகையிட்டனர். அதேபோல் கண்மாயை மீண்டும் தூர்வாரி கரைகள் அமைத்து அந்த பகுதி முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குடிநீர் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அதை மாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். காமாட்சிபுரம், துரைசாமிபுரம், நரசிம்மன் காலனி, கோட்டை இந்த ஆகிய 4 ஊர்களுக்கும் சம்பந்தப்பட்ட கண்மாயை இப்பொழுது திமுக பிரமுகர்கள் அதை சரி செய்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதை பிளாட் போட்டு விற்பனை செய்வதற்காக இந்த குடித நீரை எங்களுக்கு பாதிப்பு அடையுமன்றதுக்காக சொல்லி நாங்கள் எவ்வளவு தூரம் பலமுறை ஒரு வருஷமாக போராடி கொண்டிருக்கிறோம். திரும்ப எங்களுக்கு கம்மாயை தூர்வாரி கரை போட்டு குடித நீருக்கு பற்றாக்குறை இல்லாமல் செய்து சரி செய்து கொடுக்குமாறு அரசாங்கத்தை தலைமைக்கு கேட்டுக்கொள்கிறோம். குளத்தை மூடணும்னு பார்க்குறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணணும் பார்க்குறாங்க. நாங்கள் மீண்டும் மீண்டும் பெட்டிஷன் கொடுக்குறோம், என்னமோ எங்களுக்கு வந்து கேட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எத்தனைக்கும் மக்கள் ஊரை நாங்கள் 4 நாளோ 5 நாளோ போராடி பார்க்குறோம். ஆடு மாடு தண்ணி கிண்ணி எல்லாமே எந்த வசதியுமே எங்களுக்கு இல்லை. எல்லாம் நீங்கள் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைச்சு எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு கம்மா வேணும், குளம் வேணும் எங்களுக்கு. ஆக்கிரமிப்பு செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.